பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தேனியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி பதித்தது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சாரல் மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக நோயாளிகள் புகார் அளித்துள்ளனர். ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு அரசு சார்பில் வழங்கப்படும் உணவு தரமற்று இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நோயாளிகள் அதனை உண்ண முடியாமல் கீழே வீசுகின்றனர். இதனால் ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து காவல்துறையினர் சமாதானம் செய்து மீண்டும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பூக்களின் விலை குறைந்ததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழப்பாடி பூ மார்க்கெட்டிற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு வருவது பழக்கம். இந்நிலையில் கொரோனா காரணமாக சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் யாரும் பூக்கள் வாங்கவில்லை என கூறப்படுகிறது. மற்ற மாவட்டங்களுக்கும் பூக்களை அனுப்ப முடியாமலும் வியாபாரம் குறைந்ததால் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். 1500 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிலோ குண்டுமல்லி 80 ரூபாயாக குறைந்துள்ளது. சன்னமல்லி 80 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுதா. வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டில் விதிகளை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதனிடையே நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதால் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் தடைகளை மீறி செயல்பட்ட இறைச்சி மற்றும் மீன் கடைகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் உடனடியாக கடைகளை மூடுமாறு எச்சரித்து சென்றனர். மறுப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் முழுவை பெறவில்லை என திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்புராயன் குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்துறையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இலவசமாக அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அதனை செய்யாவிட்டால் மோடி அமைச்சரவை கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதனிடையே திருவாடானை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை கொடுங்கையூரில் கூலி தொழிலாளியின் மனைவிக்கு சாலையிலேயே குழந்தை பிறந்தது. கொடுங்கையூரில் சிடாக்கோ மெயின்ரோடு பகுதியில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென சாலையில் விழுந்து கூச்சலிட்டார். அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் சென்று பார்த்தபோது அவர் பிரசர வலியால் உள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது திடீரென சாலையிலேயே அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்தது. இதையடுத்து தாயும் செய்யும் மீன் பகுதியில் உள்ள ஆரசாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் கொடுங்கையூரை சேர்ந்த கூலி தொழிலாளி குணசேகரின் மனைவி என்பது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கர்ப்பிணி பெண்கள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். ராஜபாளையம் காந்தி சிலை பகுதியில் அரசு மகப்பேறு மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியதால் அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. இதனால் அரசு மகப்பேறு மருத்துவமனை முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த மின்தடை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் மிகவும் அவதியடைந்தனர். 2 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் எவ்வித முயற்சியிலும் ஈடுபடாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் நகர் பகுதியில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகளால் அப்பகுதிவாசிகளுக்கு தொற்றுநோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் தெரு மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குடியிருப்பு பகுதிகள் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டி செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் குப்பைகளிலிருந்து ரசாயன கழிவுகள் காற்றில் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகும். இந்த காற்றை சுவாசிப்பதால் தொற்றுநோய்க்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து குப்பை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள உணவு கடைகளில் உணவுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்தனர். தேவக்கோட்டையில் உள்ள பேக்கரி கடையில் காலாவதியான குளிர்பானங்களை விற்பதாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பேக்கரி கடையில் இருந்தார் காலாவதியான குளிர்பானங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். இதேபோல் காலாவதியான சோயா சாஸ், காளான் மசாலா, சிக்கன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியது தெரியவந்தது. இதையடுத்து 30 கிலோ சிக்கன், 65 காளான் மசாலா ஆகியவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தோல் தொழிற்சாலைகளின் பொது சுத்திகரிப்பு நிலையத்தை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி வந்தது. இந்நிலையில் இங்கு சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை அன்றாட கழிவுநீருடன் வெளியேற்றுவதாக பாதிக்கப்பட்ட சிப்காட் மக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புகார் அளித்தனர். அதன் பேரில் ஆய்வு செய்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கழிவுநீர் வெளியேற்றுவதை உறுதிப்படுத்தினர். இதையடுத்து அதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் நிறுவனத்தை மூடவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் மூலிகை எண்ணெய் குளியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆற்காடு கிராமத்தில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்க ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட எண்ணெயை தேய்த்து குடித்தனர். பின்னர் பாரம்பரிய ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசியில் உணவு தயாரித்து ஆட்டுக்கறி மீன் உள்ளிட்ட சைவ உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை பெரிய ஏரியில் செத்துக்கிடக்கும் லட்சக்கணக்கான மீன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சேலம் செல்லும் சாலையில் உள்ள பெரிய ஏரியில் திடீரென லட்சக்கணக்கான மீன்கள் செத்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் சுகாதார சீர்கேடு உருவாகி அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் பயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மீன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இனிப்புகளை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையத்தில் இயங்கும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள், பொதுமக்கள், பயணிகள் உள்ளிட்டோருக்கு நீர்மோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆனந்தன், வேலாயுதம், ராம்குமார், வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு, புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு, உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை பார்த்து குறைத்தும் வாகனங்களில் வருவோரை விரட்டியும் நாய்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. மேலும் மருத்துவமனையை சுற்றி கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணை தனியால் அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் சிப்காட் பகுதியில் மலர் என்பவர் தனது மகள் பிரேமா மற்றும் மகன் பிரபாகருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 28 வயலில் உள்ள தோட்டத்திற்கு சென்று பிரேமா நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. இதையடுத்து மலர் வயலுக்கு சென்றபோது தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் மகள் உயிருக்கு போராடிக் கொண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட எடைக்கல் போலீசார் சந்தேகத்தின் பேரில் களியமூர்த்தி என்பவரிடம் விசாரித்தனர். அப்போது ஆசைக்கு இணங்க அழைத்த போது இளம்பெண் மறுத்துவிட்டதால் ஆத்திரமடைந்து தடியால் தாக்கியதாக அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். We'll be right back.
கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் 24 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் பலி எண்ணிக்கையும் உயர்ந்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் 24 பேர் உயிரிழந்துள்ளது. சக நோயாளிகளை அச்சமடைய செய்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களில் 12 பேர் கொரோனாவுக்கும் எஞ்சிய 12 பேர் வேறு நோய்களுக்கும் சிகிச்சை பெற்று வந்தனர் என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.